அஸ்ஸலாமு அலைக்கும். 2 மாதம் லீவுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் திறக்க போகிறாங்க. அம்மாங்களுக்கு ரொம்பவே ஒர்க் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த டைமில் பிள்ளைங்க 2 மாதம் வீட்டில் இருந்து ஆர்கனைஸ் நம்ம கஷ்டப்பட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் தலைகீழ பண்ணி வச்சுருப்பாங்க. வார்ட்ரோப்லாம் ரொம்ப வந்து நாஸ்தி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டேஷ்னரி வார்ட்ரோப்ஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே தான் வீடியோ எடுத்துருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி என் தங்கச்சியோட ஸ்டேஷ்னரி ட்ராவை தான் நான் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என் தங்கச்சி வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்குது. ஸோ வந்து 2 மாதம் லீவுங்கிறனால எல்லாமே ஏடகூடமாக இருந்துச்சு. இல்லைனா என் தங்கச்சியுமே நீட்டாக தான் வச்சுருக்கோம். சரி, நம்ம ஊருக்கு சித்தி வீட்டுக்கு வந்திருக்கனால க்ளீன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே இருந்த எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டேன். எடுத்துகிட்டு அந்த ட்ராவ் நல்லா வந்து கொஞ்சம் தூசினா இருக்கும் இல்லையா, ஒரு குட்டி மரம் வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அப்படியுமே சைட்லலாம் சில அழுக்கெல்லாம் போகவே இல்லை, டஸ்ட்டு தான். ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல டூத் ப்ரஷ், பழைய டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொலின் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இனி வந்து ரொம்ப நாளைக்கு இப்படியே யூஸ் பண்ணுறது, அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நம்ம ஒரு டைம் க்ளீன் பண்ணுறப்பவே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம பசங்களோட புக்குக்கு நோட் புக்குக்கெலாம் கவர் பண்ணுவோம் இல்லையா, லேமினேஷன் சீட்டுனா அதுலேயே வந்து பபுள் ரேப் இருக்கும்ல, அது வந்து ட்ராவ் சைஸுக்கு கரெக்டாக அளந்துட்டு கட் பண்ணி போட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கே க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குள்ளே டென்ஷன் ஆயிரும். ஸோ எல்லாத்தையும் குழப்பாமல் தனித்தனியாக செஞ்சோம் அப்படின்னா நமக்குமே ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்கெட்ச் பாக்ஸ் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு மொத்தமாக வெளியில் கொட்டாமல் எங்கெல்லாம் ஸ்கெட்ச் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா போட்டுடலாம். இப்போ பெண்ணுனா தனியாக, இப்போ என் தங்கச்சி என்ன மாதிரி வேணும்னு என்கிட்ட சொல்லிச்சு, ஒரு ட்ரெயில பெண்ணு, ஒரு ட்ரெயில எரேசர் சாப்பிட்ற, அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம் இப்படி சொல். நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் அள்ளி போட்டோம்னா, பொதுவாக இந்த ஆர்கனைசர்ஸ்னு இல்லை, நம்ம வார்ட்ரோப் கிளாத் வச்சுருக்க வார்ட்ரோப்பாக இருந்தாலும் சரி, கிச்சன்லேயுமே சரி, எல்லாத்தையுமே எடுத்து போடக்கூடாது. ஒவ்வொன்றா பண்ணால் தான் நமக்கு வேலை சிம்பிளாக முடியும், இல்லைன்னா நமக்கே டென்ஷன் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் பென்சில்லாம் தனியாக, ஸ்கெட்ச் பென்சிலாம் தனியாக எடுத்ததுமே இங்க் பென், அதாவது தனியாக பென், பென்சில், மார்க்கர், ஸ்டிக் பென் இதெல்லாம் தனியாக கேட்டால் என் தங்கச்சி. ஸோ தனியாக அது ஒரு ட்ரெயில. இதுக்குமே நம்ம ஆர்கனைசர்ஸ்லாம் தனியாக போய் தேடி தான் வாங்கணும்னு இல்லை, நமக்கு வந்து யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் வருது இல்லையா, அதையே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கலாம். நமக்கு ரொம்பவே எல்லாமே செலவு பண்ணி தான் செய்யணும்னு இல்லை, நம்மகிட்ட இருக்கிறத வச்சு சூப்பராகவும் பண்ணலாம். ஸோ அதில் ஒரு பாக்ஸில் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்கெங்கே மார்க்கர் ஸ்டிக் பென்லாம் இருக்கும் அதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பெயிண்டிங்க்கானது, ட்ராயிங்க்கான திங்ஸ்லாம் தனியாக ஒரு ட்ரெயில போடலான்னு சொல்லிட்டு தனியாக எடுத்துகிட்ருக்கேன். இந்த 2 மாதம் லீவில் இருந்தனால பேண்டு, கிளிப்பு, ஹேர்பின் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. எது எதுலாம் இருக்கணுமோ எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ட்ராயிங்க்கான கிட்லாம் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரேவை வந்து பிளாக் கலர் ட்ரேவை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் கலர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தனித்தனியாக அடுக்கிட்டுருக்கிறேன். நம்ம இப்படி இப்படி அடுக்கி வைக்கிறப்போ பசங்களுக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஹச்பி பென்சில், அப்புறம் அதுக்கான ட்ராயிங்க்கான ப்ரஷ்ஷஸ்ஸு, நம்ம அது அது சம்மந்தப்பட்டது தனித்தனியாக ஒரு ட்ராவில் போட்டோம் அப்படின்னா எடுத்து ஈஸியாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒவ்வொன்றும் எங்கே தேடிட்டுருக்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்க திருப்பி களைச்சி தான் விடுவாங்களே தவிர அவங்களுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணணுங்கிறது தெரியாது. ஸோ இது அப்படியே தனியாக ஒரு செக்ஷனாக எடுத்து வச்சுட்டேன். பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதோட திருப்பி அதை எடுத்ததை எடுத்த இடத்துலேயே வைங்கன்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது பிள்ளைங்களுக்கும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நாள் இப்படி நீட்டாக இருந்தால் போதும், பிள்ளைங்க மறுபடியும் எடுத்துகிட்டு இன்னொன்று இன்னொரு பக்கம் வச்சுச்சுக்கணும், கண்டிப்பாக அது செட் ஆகவே ஆகாது. ஸோ கண்டிப்பாக நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எரேசரு, குட்டி குட்டியாக இருக்கணும், சாப்பிட்ணும், அதெல்லாம் ஒரு இதுலேயும் போட்டுட்டு அடிக்கடி எடுக்காத சில திங்ஸ் அதையும் வந்து தனித்தனியாக ஒரு ட்ரேயில் போட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெக்ஸு, வாட்சு, ஸ்கூலுக்கு கட்டிகிட்டு போகிறது அதெல்லாம் ஒரு ட்ரேயில் போட்டு அடுக்கி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த குட்டி குட்டி பவுச்சஸ் இருக்குமே அதையுமே ட்ராவில் தான் வைப்பேன்னு சொன்னதுனால அதையும் தனியாக எடுத்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேஷ்னரியிலே மெயினான விஷயம் என்னென்னா இந்த நம்ம புக்குக்கு கவர் போடுவோம் இல்லையா, அந்த டைமில் தேவைப்படுற நைஃபு, ஸ்டாப்ளரு, ஃபெவிகால், இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு முக்கியமாக தேவைப்படுற ஃபெவிக்விக்கு, இந்த மாதிரி பஞ்சிங் மிஷின் இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெயில போட்டுக்கிட்டோம்னா நமக்கு இது வந்து கண்டிப்பாக பிள்ளைங்க ஸ்கூல் போகிற வரையும் நமக்கு கண்டிப்பாக வீட்டில் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். அது எல்கேஜியில் பிள்ளைங்க சேர்த்தும் போது இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தீர தீர அப்பப்போ ஒவ்வொரு இயருக்கும் வாங்கி வச்சுட்டோம்னா கண்டிப்பாக பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா வீட்டில் இதெல்லாம் இருக்கணும். இதை வந்து கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அவசரத்துக்கு அன்னிக்கு போய் ஒன்று ஒன்று வாங்கிட்டு இருக்கணும் மாதிரி இருக்கும். பிள்ளைங்களுக்கு அடிக்கடி ஆக்டிவிட்டிலாம் கொடுப்பாங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் இந்த மாதிரி வாங்கி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, எடுத்ததை
இடத்துல வைங்கம்மா அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி அழகான பொருள்லாம் வந்து பிள்ளைங்க கண்டிப்பாக பத்திரமா எடுத்து வச்சுருப்பாங்க. அதை அவங்க எடுத்து வச்சுருக்கிறத யூஸ் பண்ணாமல் தூக்கி போகிறத விட இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். குட்டி குட்டி ஸ்கெட்சு க்ரையான்ஸ் இதெல்லாம் போட்டு கொடுத்துலாம். இது வந்து ஒரு க்ரீம் பாக்ஸ் தான், அழகாக இருக்குதுன்னு எடுத்து வச்சிருந்துச்சு. ஸோ என் தங்கச்சி இதில் வந்து இந்த மாதிரி பேப்பர் கிளிப்ஸ்லாம் போட்டு வச்சிருந்துச்சு, பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எல்இடி ஸ்லைட் சொல்லுவோம் இல்லையா, இது வந்து நிறையா ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்இடி ஸ்லைட்னு போட்டிங்கன்னா தெரியும். அதில் என் தங்கச்சி எழுதி காமிக்கிறா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இதை எழுதிட்டு அங்கே கீழே டெலிட் பட்டன் பண்ணிங்கனாலே டெலிட் ஆயிடும். குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்கி கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான், எல்லாமே ஓரளவுக்கு எது எதுன்னு தனியாக பிரித்தாச்சு. இப்போ வந்து ட்ராவில் செட் பண்ண வேண்டியது தான். இதுவுமே வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணல, ஒவ்வொன்றும் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு மாற்றி மாற்றி செட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நமக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி வைக்கிறதோடு இல்லாமல், திருப்ப திருப்ப சொல்கிறேன், வைக்கிறதோட இல்லாமல் எடுத்துகிட்டு திருப்பி அதே இடத்துல வைக்கணுங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நிறைய நாளைக்கு வந்து இதே மாதிரி நீட்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லுங்கள், இதை அடுக்கிறதோடு இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா திருப்பி பென்சில் எடுத்தால் அது திருப்பி பென்சில் பாக்ஸ்லேயே போடணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க, அவ்வளோதான். இதே மாதிரி கீழே இருக்க ட்ராவ், அதாவது புக்கில் வைப்போம் இல்லையா, அதையும் வந்து நான் எப்படி க்ளீன் ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஒரே வீடியோவில் போட்டேன்னா ரொம்ப லென்த் பெருசாக இருக்கும், உங்களுக்குமே போர் அடிக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ட் 2 போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் வந்து நான் வந்து இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணதோட அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக குட்டீஸ்க்கு ஸ்கூல் தொடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ட்ராவை, இந்த கபோர்டை எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. எப்படி இருந்துச்சு என் வீடியோவில், என்ன இன்னும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.